நாட்டு மக்களுக்கு இன்று இரவு பிரதமர் மஹிந்த பிசேட உரை. அரசு தலைவர் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை பொருத்தமற்றது. வாசுதேவ நாணயக்கார் நாட்டு மக்களுக்கு எரிபொருள் நிறுவனம் விடுத்துள்ள அவசர அறிவித்தார். மஹிந்தவை நீக்கிவிட்டு புதிய பிரதமரின் கீழ் ஆட்சியை அமையுங்கள். ஜனாதிபதி செயலகத்திற்கு எதிரில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் உருவாக்கியுள்ள கிராமம். இலங்கைக்கு வரும் 40,000 மெட்ரிக் டன் அரிசி. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று இரவு நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றவுள்ளார். இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து அவர் உரையாற்றுவார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் பொதுமக்கள் போராட்டம் தொடங்கிய நிலையில் பிரதமர் வழங்கும் முதல் உரை இதுவாக இருக்கின்றது. அரச தலைவர் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை இந்த நேரத்தில் பொருத்தமானதாக இருக்காது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார் தெரிவித்துள்ளார். இதற்கு மாறாக அரச தலைவரின் அதிகாரங்களை குறைக்கும் வகையில் 21வது திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைக்குமாறு வலியுறுத்துவோம் என நாணயக்கார் தெரிவித்தார். இதுகுறித்து பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆலோசனை வழங்கியதாக வாசுதேவ நாணயக்கார் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதேவேளை ஏற்கனவே அரச தலைவருடனும் எதிர்க்கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரேரணை ஒன்றை முன்வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் எரிபொருளை பயன்படுத்தும் மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல் ஒன்றை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விடுத்துள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். இதுபற்றி அவர் மேலும் தெரிவிக்கையில், தேவையான அளவு எரிபொருள் நாட்டிற்கு கிடைக்கிறது என்றும் 265,000 மெட்ரிக் டன் எரிபொருளை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். எனவே தேவையற்ற விதத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கூடி நிற்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் தெரிவித்தார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை போக்குவதற்கு புதிய பிரதமரின் கீழ் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என முன்னாள் அரசு தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணி சமர்ப்பித்த 11 முன்மொழிவுகளில் புதிய பிரதமர் பிரேரணையும் அடங்குகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்படுவதற்கு முன்னர் அரசியலமைப்பின் 19வது திருத்தம் மீண்டும் கொண்டுவரப்பட வேண்டும் என மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார். ஜனாதிபதியை பதவி விலகுமாறு வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்திற்கு எதிரில் நடைபெறும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் 3வது நாளாகவும் இன்றைய தினத்தில் இடம்பெறுகின்றது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் நேற்றைய தினம் அந்த இடத்தில் பல தற்காலிக கூடாரங்களை அமைத்துள்ளனர். அவற்றில் ஓய்வெடுக்கும் கூடாரங்கள், மருத்துவ வசதி கூடாரம், உணவை பெற்றுக்கொள்ளும் கூடாரம் என்பன அடங்கும். ஆர்ப்பாட்டக்காரர்கள் தற்காலிகமாக கழிவறைகளையும் அமைத்துள்ளனர். அத்துடன் கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு கோட்டாகோ என கிராமம் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்திய கடன் உதவியின் கீழ் இறக்குமதி செய்யப்படும் 40,000 மெட்ரிக் டன் அரிசியின் ஒரு தொகுதி இன்று இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவலை வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் அரிசியை சதோசா மூலம் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சு கூறியுள்ளது. அதன் அடிப்படை நாட்டரிசியை 110 ரூபாய்க்கும் சம்பா அரிசியை 130 ரூபாய்க்கும் சதோசா மூலம் விற்பனை செய்ய உள்ளதாக வர்த்தக அமைச்சின் செயலாளர் ஹந்திராணி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு இன்று இரவு பிரதமர் மஹிந்த பிசேட உரை. அரசு தலைவர் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை பொருத்தமற்றது. வாசுதேவ நாணயக்கார் நாட்டு மக்களுக்கு எரிபொருள் நிறுவனம் விடுத்துள்ள அவசர அறிவித்தார். மஹிந்தவை நீக்கிவிட்டு புதிய பிரதமரின் கீழ் ஆட்சியை அமையுங்கள். ஜனாதிபதி செயலகத்திற்கு எதிரில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் உருவாக்கியுள்ள கிராமம். இலங்கைக்கு வரும் 40,000 மெட்ரிக் டன் அரிசி.